வணக்கம். நான் கந்தசாமி ஜெயலன், பொன்னவர் மாத்தி கிராமத்தில் வந்து வசிச்சு வாரன். என்னைய இதன் நோக்கம், இந்த காணொளி கொடுப்பதற்கான நோக்கம் என்னென்னு சொல்லி சொன்னால், தற்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்திலே வந்து எம்எஸ் கோல்டன் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு ஆடை தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றது. இந்த ஆடை தொழிற்சாலையினுடைய பணியாளர்கள் வந்து மிகவும் அச்சமான முறையிலே வந்து அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுகின்றார்கள். என்னென்று சொல்லி சொன்னால், பயணத்தடை என்று அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர்களுக்கான தொழில் வந்து இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தற்பொழுது இந்த இரண்டு ஆடை தொழிற்சாலை, அறிவியல் நகர் பகுதியில் இயங்கி வருகின்ற இந்த ஆடை தொழிற்சாலையில் கொரோனாவினுடைய அந்த தாண்டவம் வந்து விஸ்தரித்துள்ளதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கொரோனா தொற்று வந்து இரண்டு ஆடை தொழிற்சாலைகளுமே உறுதி செய்யப்பட்டு பல குடும்பங்கள் தனிமை செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும், இந்த ஆடை தொழிற்சாலை வந்து எந்தவித கவனமும் எடுக்காது இந்த ஆடை தொழிற்சாலைகளை இந்த பயணக்கட்டுப்பாடு விதித்திருக்கின்ற போதிலும் கூட இந்த பணியாளர்களை பணிக்கு அமர்த்துகின்ற அந்த சந்தர்ப்பத்தினை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், அந்த பணியாளர்கள் வேலைக்கு வராத பட்சத்திலே அவர்களுக்கான அந்த கொடுப்பனவுகள் வெட்டப்படுவதாகவும், பணியாளர்களை தங்கள், அதாவது நீங்கள் பணிக்கு வராத பட்சத்திலே நீங்கள் உங்களை வேலையை விட்டு நாங்கள் தூக்குவதாகவும், அல்லது நீங்கள் பணிக்கு வராத பொழுது நாங்கள் வேறொருவரை வைத்து வேலையை செய்து கொள்வோம் என்று அந்த மேலும் ஹெச்ஆர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதவள பிரிவு வந்து அந்த பணியாளர்களிடம் கூறியிருக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் அவர்களிடம் பல தடவைகள் போய் இந்த ஆடை தொழிற்சாலையில் 10 அல்லது 15 நாட்களுக்கு பூட்டி இந்த தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை என்று சொல்லப்படும் இந்த கொரோனா நோயினை நாங்கள் ஓரளவேனும் சமூக பரவலில் இருந்து பாதுகாப்பதற்கு இந்த ஆடை தொழிற்சாலையினை பூட்டி எமக்கு ஒத்துழைப்பு தரும்படி நாங்கள் 2 தடவைகள் இல்லை 3 தடவைகள் இல்லை போய் கேட்ட போதும் அவர்கள் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காது இந்த பயண கட்டுப்பாடு விதித்திருக்கின்ற போதிலும் இன்றைய தினம் கூட இந்த இரண்டு ஆடை தொழிற்சாலைகளும் இயங்குகின்றதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ஆடை தொழிற்சாலை இயங்குவது எமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நாட்டில் இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா நோய் சமூக பரவலாக வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது பணிக்கு சென்று ஒருவர் வீடு திரும்புகின்ற பொழுது அவருக்கு தொற்று இருக்கின்றதா இல்லையா என்று எமக்கு தெரியாது, ஆனால் அவர் பொது இடங்களிலே ஒன்று கூடுகின்ற பொழுது அந்த ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற பணியாளர் வந்து அவ்விடத்துக்கு வந்து செல்கின்ற பொழுது சில வேளைகளில் அவரிடமிருந்து தொற்று மற்றவருக்கு சமூக தொற்றாக உருவெடுக்கலாம் என்ற அச்சத்தோடு எம் கிராம மக்களும் நாமும் மிகவும் அச்சத்தோடு வாழ்ந்து வருகின்றோம். எனவே இவர்களுடைய இந்த செயற்பாட்டிற்கு, அதாவது நாங்கள் பேருந்துகளை மறைப்போம் என்று கூறினால் அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் இராணுவத்தை வைத்து எமது ஃபேக்டரியின் வாகனத்துக்கு பாதுகாப்பு வழங்குவோம், நீங்கள் உங்களால் எதுவும் செய்ய முடியாது, எமது பணியாளரை ஏற்றி வருகின்ற பேருந்துகளை நீங்கள் எவ்விதம் கொண்டும் மறைக்க முடியாது என்ற காரணத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். ஏன் இவர்கள் மட்டும் இவ்வாறான செயற்பாடு, அன்றாடம் கூலி வேலை செய்கின்ற ஒருவன் அன்றாடம் உணவுக்கே கஷ்டப்படுகின்றான், அவன் வீட்டில் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த பெரிய ஒரு கம்பெனியை ரன் பண்ணுகின்ற நிறுவனம் 10 நாள் அல்லது 15 நாட்கள் பூட்டி அந்த பணியாளர்களுக்கான கொடுப்பனவினை வழங்கி ஏன் இந்த கம்பெனியை பூட்டி நமக்கு இந்த ஒத்துழைப்பை தர மறுக்கிறார்கள் என்ற கேள்வியினை நான் எழுப்புகின்றேன் அவர்களிடத்தில். காரணம், இந்த சமூக பரவலாக இருக்கின்ற இந்த கொரோனாவை நாங்கள் ஓரளவேனும் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் இந்த இரண்டு ஆடை தொழிற்சாலைகளும் தங்களுடைய ஆதரவினை வழங்க வேண்டும். இந்த ஆடை தொழிற்சாலைகள் தற்பொழுது நேற்று முன்தினம் கூட 31 கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கால், சாந்தபுரம் பகுதியிலே 6 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தால், எங்கள் பொன்னர் கிராமத்திலே 2 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே பல கிராமங்களிலே இவ்வாறான தனிமைப்படுத்தல் செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆடை தொழிற்சாலையின் மூலமாக. எனவே இந்த ஆடை தொழிற்சாலையினுடைய இந்த செயற்பாட்டிற்கு உங்களால் ஏன் இந்த ஆடை தொழிற்சாலை நிறுவனர்கள் எதற்காக அவர்களை பணிக்கு வர சொல்லுகின்றார்கள், அவர்கள் எமது உறவுகளை வந்து அங்கே வர சொல்லி கொல்லப் போகிறார்களா என்ற கேள்வியும் எமது மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே எழும்புகின்றது. எனவே இவர்கள் அந்த பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கு 4ஆம் விடுமுறையை கொடுத்து அவர்களுக்கான ஊதியத்துடனான அந்த விடுமுறையை வழங்கி இந்த சமூக பரவலான இந்த கொரோனாவை ஒழிப்பதற்கு உதவி புரியுமாறு நாங்கள் 2 ஆடை தொழிற்சாலை நிறுவனத்தினிடம் இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நான் இந்த காமன்ஸில் இது ஒரு காலம் குறிப்பிட்ட காலம் வேலை செய்து வந்தேன். அதே நான் இப்போ இந்த ஒரு கதைன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்லி இந்த காமன்ஸ்லேயும் வந்து 2 காமன்ஸ் இருக்குது, எங்களை எம்ஏஎஸ்ன்னு சொல்லி 2 காமன்ஸ் இருக்குது. அந்த 2 காமன்ஸ்லேயும் வந்து கொரோனா தொற்று உறுதியாகி தனிமைப்படுத்தி நிறைய பெண்களோ ஆண்களோ எல்லாம் தனிமைப்படுத்தி நிறைய குடும்பம் இருக்குது. அதே எட்டி இந்த கொரோனா தொற்றை அதில் ஒரு பெரிய கொரோனா தொற்று வந்து கூடிக்கொண்டே வருது ஒழி அதை வந்து ஒரு தர அந்த இந்த போக்குவரத்து பயணத்தடையின் போது கூடி அந்த காமன்ஸை நிப்பாட்டி அதுக்குரிய ஊதியத்தை கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு சப்போர்ட் செய்கிற அளவில் இல்லை. அந்த பிள்ளைகள் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி
இந்த எம்ஏஎஸ் காமன்ஸ் வந்து இயங்கி கொண்டு வருது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்துறோம்னு சொல்லி இந்த மீடியா பார்க்குற சகல பேரும் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்கிறதுக்காண்டி எங்களுக்கு உதவி செய்து இந்த இந்த புள்ளிகள் ஆண்கள் எல்லாரையும் வந்து ஆண்கள் பெண்கள் இருவரையும் வந்து காப்பாற்றி தரணுமென்றது இந்த மீடியாவில் நாங்கள் இப்போ நம்பி கதைக்கிறோம். சமூக தொட்டு வந்து கூடிக்கொண்டு வருது, சமூக தொட்டு ஆகிக்கொண்டு தான் வருது. இது வந்து எங்கேயுமே இல்லை. இப்போது நாங்கள் எங்கள் பக்கம் அக்கம் பக்கம் வீடு முழுவதும் இப்போ இதான் பிரச்சனை. எங்கேன்னு சொன்னால் எம்ஏஎஸ் காமனில் வேலை செய்கிற பிள்ளைகளெல்லாம் வருதுன்றது. அந்த பிள்ளைகளை மட்டும் தனியப்படுத்தி போட்டு மெட்டாக்களை வேலைக்கு வச்சுக்க வேலைக்கு வச்சுக்கிற பிள்ளைகளுக்கும் வருது. அதுக்கு வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தரணும். இது எடுத்து தந்தால் தான் நாங்கள் அடுத்த இந்த சமூக தொற்றை குறைக்கலாம். நாங்கள் இந்த எம்ஏஎஸ் காமன்றாலாம் இப்போ கூடுதலாக வந்து கூடிக்கொண்டு வருது இந்த கொரோனா தொற்று.